இந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமனும் அவர் சகாக்களும் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ரொம்ப ஒரு அணுக்கமான நெருக்கமான உறவு முறை அதில் ரொம்ப பிரதிபலிக்கிற ஒரு போட்டோ அது, அது பார்க்கலாம். நீங்க மொத்த பட்ஜெட்ல 20% கிட்டத்தட்ட $75 பில்லியன் நம்ம டிஃபென்ஸ் அலோகேஷன் இருக்கு. தானே சொந்தமா டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அது டிஃபென்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதுல வந்து அதை அவங்க எடுத்துக்கிறதா இருக்காங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபண்டிங் இருக்கு. டூரிசம் சம்பந்தப்பட்டமான கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஹோட்டல்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து அதுக்கு பணம் கொடுக்குறோம். 1 லாக் கரோர்ஸ் அதுக்காக தனி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, லட்சத்தீப் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம் திரு ரங்கராஜன். வணக்கம் டி எம் பார்வையாளருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு மத்திய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறாங்க. முக்கியமான காரணம் அப்படின்னா என்னெல்லாம் சொல்வீங்க? முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ரிஃபார்ம் பர்ஃபார்ம், இதுதான் அவங்களுடைய அடிப்படை கொள்கை அப்படின்னு வச்சு அந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் 4 முக்கியமான விஷயத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எங்கள் அரசே 2014 இனி வரைக்கும் அதை தான் நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏழைகள், அதுக்கப்புறம் விமன், அதுக்கப்புறம் யூத், அதுக்கப்புறம் அன்னதாதான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த அன்னதாதாங்கிறது என்னன்னாக்கா, நமக்கு யார் உணவளிக்கிறாங்களோ அவங்க, நமக்கு உணவளிக்கிறவங்க விவசாயி. அதனால அந்த 4 தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அபரிமிதமான வளர்ச்சியும் வந்திருக்கோம், நிறைய செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுப்பது வந்து வரிசையா அவங்களுடைய கடந்த கால இதுல இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி அவரும் நிர்மலா சீதாராமனும் அவர் சகாக்களும் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடத்தை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ரொம்ப ஒரு அணுக்கமான நெருக்கமான உறவு முறை அதில் ரொம்ப பிரதிபலிக்கிற ஒரு போட்டோ அது, அது பார்க்கலாம். நீங்க இப்ப அடுத்ததா பார்த்தோம்னாக்கா, அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க பட்ஜெட் அப்படிங்கிறது, அவங்களுடைய சாதனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு செஞ்சிருக்காங்க, எந்த ஃபீல்டா இருந்தாலும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல செஞ்சிருக்காங்கன்றத அது வந்து ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே சார். சோ அப்படி ஒன்னொன்னா பார்க்கும்போது, ஸ்டார்டிங் வித் வாட் சார், ஆக்சுவலி என்ன டிபார்ட்மெண்ட் பத்தி பேச போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இப்ப இருக்கிற நிதி நிலைமை என்ன, இது வருங்காலத்தை எப்படி நிதி நிலைமை இருக்க போகுது அப்படின்ட்டு. ஃபிஸ்கல் டெபிசிட்னு ஒன்று இருக்கு, அதாவது வருமானத்துக்கும் செலவுக்கும் இருக்கிற கேப், அது அது வந்து 5.9% அவங்க எதிர்பார்த்தாங்க போன பட்ஜெட்ல. அது ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, 5.8% வந்திருக்கு. அடுத்த வருஷம் டார்கெட்டு 5.1% சொல்லியிருக்காங்க. 25-26 4.6 கொண்டு வராங்க. அந்த மாதிரிலாம் கொண்டு வந்ததுனாக்கா, உலகத்துல வந்து இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை, பண நிலைமை அப்படின்னு சொல்ற நிதி நிலைமைன்னு சொல்றோம்ல, அது ரொம்ப பெருமையா பேசப்படும், ரொம்ப ரேட்டிங்லாம் ஜாஸ்தி ஆகும், இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது அது. இப்ப அடுத்ததா ஒன்னா வரும்போது பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஏழைகளுக்கான திட்டங்கள்ல வந்து நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அது வந்து என்னன்னா, ஏழைகளுக்கான ஆவாஸ் யோஜனா, பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்றது வீடு கட்டி தரும் திட்டம். இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 2 கோடி வீடை இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க ஏழைகளுக்கு. கிராமத்துல அது அந்த ஸ்கீம் பேரே PM ஆவாஸ் யோஜனா பிராக்கெட்ல கிராமின்னு இருக்கும், அதாவது கிராமத்துல இருக்கிறவங்களுக்குன்னு வீடு நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க, நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப அதனுடைய எக்ஸ்டென்ஷன் உங்களுக்காக ஒரு வீடு, சொந்தமா ஒரு வீடு கட்டுறதுக்கு அரசு எல்லா உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு இது பெனிஃபிட். இது கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்துல பெனிஃபிட்னா, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கும், அந்த கவர்மெண்ட் லேண்ட்ல புறம்போக்கு இடத்துல எல்லாம் என்கரேஜ் பண்ணிடுவாங்க, ஆக்குபை பண்ணிடுவாங்க, அது ரிலீஸ் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு. அது வந்து வேற விதத்துல வளர்ச்சி திட்டங்களுக்கு அந்த இது யூஸ் ஆகும். இது அவங்க சொல்லல, பட் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இத அதை தவிர ஏற்கனவே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு இன்னும் 2 கோடி வீடு கட்டி தர போறதா அந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்லுவேன். நம்ம வீட்டுல பழைய டப்பா டிவி இருந்தது,
அது வந்து ரிப்பேர் பண்ணி முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு புதுசா எல்இடி டிவி வாங்குவாங்க. அந்த மாதிரிதான் இங்க இந்த பழைய ரயில் பட்டியெல்லாம் எல்லாம் 50 வருஷம் 70 வருஷம் ஓல்டு ரயில்வே பட்டிகள். அதனால அது எல்லாத்தையும் எடுத்துட்டு புது விதமா லேட்டஸ்ட் டெக்னாலஜில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ரயில்வேஸ்ல வந்திருக்கு. அது வந்ததுதான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின், இந்த மாதிரி இதெல்லாம். இது புல்லட் ட்ரெயின் கூட வரப்போகுது பிட்வீன் மும்பை அண்ட் அகமதாபாத். அவர் வந்து இந்த காரிடார், இந்த 4 காரிடாரையும் இணைக்க போறாரு. பாம்பே டு டெல்லி, டெல்லி டு கல்கட்டா, கல்கட்டா டு சென்னை, சென்னை டு மும்பை, அந்த 4 காரிடார் அதானுக்கு கொடுறாங்கலாம் அதுல வரப்போகுது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 40,000 பழைய வேகன்கள்லாம் மாத்தி வந்தே பாரத் லேட்டஸ்ட் மாடல்ல கொண்டு வரணும், நம்பர் ஒன். அது இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 ஸ்பெஷல் காரிடார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அந்த 3 ஸ்பெஷல் காரிடார் வந்து எக்கனாமிக்ஸுக்கு, பொருளாதாரத்துக்கு ரொம்ப அவசியமான இது. இது ஒன்று என்னன்னா போர்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். அந்த போர்ட் கனெக்டிவிட்டி என்னன்னாக்கா, சீல இருந்து தான் நமக்கு மேக்சிமம் ட்ரேடு. அந்த சி போர்ட் எல்லாத்தையுமே ரயில்வே கனெக்டிவிட்டி எக்ஸ்க்ளூசிவா, அதாவது தனித்தன்மையா அவங்களுக்கு மட்டும்தான் அதுல அதை சரக்கெல்லாம். ஏதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, இப்ப நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து ஹூண்டாயோட கார் கம்பெனி இருக்கு, மற்ற நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னும் போது அதே தான் மொபைல்ஸோ வேற எதுவுமோ அங்கிருந்து நேர ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு செப்பரேட் ரயில்வே லைன் வந்து சென்னை போர்ட்டுக்கு போடுவாங்க. ஸோ இந்த போர்ட் கனெக்டிவிட்டி காரிடார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருளாதார வளர்ச்சிக்கு. அடுத்ததான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, எனர்ஜி டெர்மினல்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கோல் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து இப்போ இந்த அனல் மின்சார உற்பத்திக்கு கோல் தேவைப்படும். கோல் வந்து ஜார்க்கண்ட்லயோ பீகார்லயோ இருக்கும். இப்ப தமிழ்நாடுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தேசிய பிரிட்ஜில் இருக்கிற அனல் மின்சார உற்பத்தி திட்டத்துக்கு அங்கேருந்து அது வர்றதுக்குள்ள அது ஏகப்பட்ட தடங்கள் இருக்கும். அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த எனர்ஜிக்காக அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இதுக்கு ஒரு தனி காரிடார் வைக்க போறாங்க, ரயில்வே காரிடார். அப்ப என்ன ஆகும்னா, அந்த ரயில்வே லைன் வந்து பர்டிகுலரா ஒன்லி இந்த எனர்ஜி சம்பந்தப்பட்ட கோல், பெட்ரோலியம் ப்ராடக்ட் இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியா இருக்கும். அதுவும் ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம். மூணாவது வந்து ஹை டிராபிக் பேசஞ்சர்ஸுக்கு, அதையும் தனியா கொண்டு வர போறாங்க. அதுல வந்து ஹை ஸ்பீடு ட்ரெயின்ஸ், இந்த வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின், அந்த காரிடாரையும் வந்து சரக்குக்கும் பேசஞ்சருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம தனித்தனி காரிடாரா இது பண்ண போறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயமும் கூடாது உங்களுக்கு. இது வந்து ரயில்வேல இருக்கிற இது. கிரேட் சார், கிரேட் கிரேட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் மொத்த பட்ஜெட்ல 20% கிட்டத்தட்ட $75 பில்லியன் நம்ம டிஃபென்ஸ் அலோகேஷன் இருக்கு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும். நம்மளை பார்த்து யாரும் இவன் சோப்பலாம் அங்கே இவன் அடிச்சு நொறுக்கிடலான்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக ஏற்படுத்தது. அதே மாதிரி அதுல நிறைய மாடர்னைசேஷன்ல வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம், இந்த ட்ரோன் இதெல்லாம் நிறைய அதுல பிரைவேட் செக்டருக்கு தான் நிறைய இது பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்க ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு, அதாவது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி இன்ஜினியர்ஸோ இல்லை இன்ஜினியர் இல்லாத மற்றவங்களோ ஏதாவது ஒரு டிசைனோ இல்லை டெக்னாலஜியோ தானே சொந்தமாக டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அது டிஃபென்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து அதை அவங்க எடுத்துக்கிறதா இருக்காங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபண்டிங் இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணி புது அவங்களுக்கு தேவையான ட்ரோன்ஸோ இல்லை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சம்மந்தப்பட்டதோ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. அது நிறைய இளைஞருக்கு இங்க தமிழ்நாட்டில் தெரியாது, தமிழ்நாட்டுன்னு இல்லை ஆல் ஓவர் இந்தியாவே நிறைய பேருக்கு தெரியாது. இதை நீங்க நம்ம சேனல் மூலமா அவங்க அதை தெரிஞ்சு அந்த சைட்டை போய் விசிட் பண்ணாங்கனாக்க, யாரு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அது 570 புதிய ஏர்போர்ட் வரப்போகுது. இதுல வந்து சில ஏர்போர்ட் வந்து பன்னாட்டு ஏர்போர்ட்டா வரப்போகுது, பன்னாட்டு முனையம் நீங்க எழுதியிருந்தாங்க நான் பார்த்து, அது மாதிரி வரப்போகுது. அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். புதுசு புதுசா ஏர்போர்ட் கட்ட போறாங்க. ஏர்போர்ட் கட்ட சி எந்த கட்டுமான தொழிலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுமே எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்ணும். அதை சார்ந்து ஒரு தர கட்டுமானத்துக்கான எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷனல்லாம் வரும்போது அதை சார்ந்து இருக்கிற 10 எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் ஜெனரேட் ஆகும். அதனால வந்து இது ஏர்போர்ட் வந்து பெரிய அளவில் வரப்போகுது இந்தியாவில். அந்த உதான் அப்படிங்கிற ஸ்கீம்ல சின்ன சின்ன ஏர்போர்ட்லாம், சின்ன சின்ன Tier 2, Tier 3 சிட்டிஸ் எல்லாமும் கனெக்ட் பண்ணலாம். ஈஸி ஃபோர் டிரான்ஸ்போர்டேஷனுக்காகத்தான் கிட்டத்தட்ட 1.5 crores 1.5 கோடி மக்கள் போன வருஷம் டிராவல் பண்ணியிருக்காங்கன்றது நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. அதனால மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து ரெடியா இருக்காங்க ஏர்போர்ட் யூஸ் பண்றதுக்கு. முன்ன மாதிரி கிடையாது. டூரிசம் வந்துதான் இப்ப இது நாள் வரைக்கும் டூரிசத்துக்குன்னு தனியா ஒன்றும் பெரிய அளவுல
ஒரு ஒதுக்கீடோ இல்ல ஒரு இதுவோ ஏதோ டச் அண்ட் கோ மாதிரி தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 lakh crores வந்து அதுக்கு தனியா அலோகேட் பண்ணிருக்காங்க. இந்த 1 lakh crore வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு லாங் டேர்ம் 50 வருஷம் மாதிரி டூரிசம் சம்பந்தப்பட்டமான கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஹோட்டல்ஸ், அந்த டூரிசம் இருக்கிற பிளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம் ஒரு பெரிய டூரிஸ்ட் சென்டர், அதே மாதிரி வேடந்தாங்கல், இது மாதிரி மதுரை, திருச்சி, இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து டூரிசம் சென்டரை டெவலப் பண்ணும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து என்ன வேடிக்கைன்னா, என்ன முக்கியமான பாயிண்ட்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா அந்த பணத்தை கொடுக்க போறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. நீங்க ஸ்கீம் கொண்டு வாங்க, இது மாதிரி நாங்க இந்த ஏரியால டூரிசம் டெவலப்மெண்ட் செய்ய போறோம் எங்க ஸ்டேட்ல, கொண்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து அதுக்கு பணம் கொடுக்குறோம். 1 lakh crores அதுக்காக தனி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், டூரிசம்க்கு கொடுக்குற பெரிய மிகப்பெரிய பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, லட்சத்தீப் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா டூரிசம்ங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அங்கே வந்து என்னன்னா உங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் வேற பல விதமான இண்டஸ்ட்ரி, அப்புறம் சாவனீர் விற்கிறது, இந்த சின்ன சின்ன கடைகள், இது நிறைய யூஸ் ஆகும். பெரிய லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் அதில் ஜெனரேட் ஆகும். அயோத்தியா ஒன் ஆஃப் த முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வரப்போகுது. அதையும் யோசிச்சு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அயோத்தியாவுக்கு வந்து எல்லா ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி, எல்லா ரயில்வே கனெக்டிவிட்டியும் வரும் ஃபியூச்சரில். அதெல்லாம் யோசிச்சு தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றது. ஆனா தமிழ்நாட்டுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிசம் பிளேஸ். கண்டிப்பா தமிழ்நாட்டுல டூரிசம் பண்ணக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. எக்ஸ்போஷர் வேர்ல்டு வைட் நம்ம கொண்டு போறதுக்கு நிறைய பிளான் இருக்குன்றது நம்ம பாத்துருக்கிறோம். ரைட் சார், அதை பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்ததான் வந்துட்டு இப்போ எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் பத்தி பேசுறது சார். எஜுகேஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, முக்கியமான கான்சென்ட்ரேஷன் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு சொல்லியிருக்காரு. அந்த மெடிக்கல் காலேஜோட சேர்ந்து நான் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவான்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல, இந்தியாவோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும், நாட் ஸ்டேட்டு, ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஹாஸ்பிட்டல், அரசாங்க ஹாஸ்பிட்டல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட். அந்த இருக்கிற ஃபெசிலிட்டியை வச்சுட்டு அதை சார்ந்து இருக்கிற மெடிக்கல் காலேஜஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, மோர் அண்ட் மோர் மெடிக்கல் காலேஜ். இப்போ என்ன, இன்னைக்கு தேதியில் என்ன மெடிக்கல் காலேஜை பொறுத்து, மெடிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கு, சப்ளை கம்மியாக இருக்கு, சீட்டு கம்மியா இருக்கு, ஆனா நம்பர் ஆஃப் பீப்புள் வாண்ட் டு பிகம் டாக்டர் அது அதிகமா இருக்கு. ஸோ காலேஜஸ் திறந்து விட்டுகிட்டே இருந்தாங்கன்னாக்க ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த டிமாண்ட் இல்லாமல் போயிடும். நான் ஜோக்காகவே சொல்கிறேன், ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வாங்க மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கணுமா உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிற லெவலில் வந்துடும். நீட்டுக்கு அவசியமே இருக்காது, நீட்டுக்கு அவசியமே இருக்காது. அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். சிறு பெண்கள், அதாவது 9 வயசுலேருந்து 14 வயசு வரை இருக்கிற பெண்களுக்கு வந்து சர்விக்கல் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெடிக்கல் எஜுகேஷனை பற்றி சொல்லும்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சர்விக்கல் கேன்சர் வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ். அது ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அதை வந்து முன்னெடுக்கணும், போகணும், கிராம கிராமமாக போய் அட்வர்டைஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி வாங்க உங்களுக்கு வேக்சினேஷன் கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பண்ணணும் அதை. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்கீம், அந்த மெடிக்கல் எஜுகேஷனோட ஹாஸ்பிட்டலோட சேர்ந்தது தான் நான் கருதுறேன். ஃபிஷரீஸுக்கு வந்துங்க இது வரைக்கும் பெரிய லெவல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன பட்ஜெட்ல தான் ஃபிஷரீஸுக்குன்னு தனியா வந்து ஒரு மினிஸ்ட்ரியே ஆரம்பிச்சாங்க. ஃபிஷரீஸ்னு இல்ல, சி ஃபுட்னு வச்சுக்கோங்களேன், கடல் சார்ந்த உணவுகள் அப்படின்னாக்க, அதுக்குன்னு ஒரு தனி மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தனி மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் நம்ம ஊர் எல் திரு எல் முருகன் அவர்கள் தான் இருக்காரு. இப்ப அவருடைய மினிஸ்ட்ரியில வந்து திருப்பியும் அதுலயும் கிட்டத்தட்ட அவங்களுடைய டார்கெட் வந்து எக்ஸ்போர்ட், அந்த எக்ஸ்போர்ட் அதாவது அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேடம் வந்து குறிப்பா ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க, ப்ளூ எக்கானமி அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. கடல் வந்து ப்ளூ, அந்த ப்ளூ எக்கானமிங்கிறது அதைத்தான் குறிக்குது. அதுல வந்து 1,00,000 crore rupees எக்ஸ்போர்ட்டை உயர்த்த போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 60-70% அதிகம். அடுத்த 5 வருஷத்துல அந்த டார்கெட்டை நாங்க அச்சீவ் பண்ணுவோம்னு நிர்மலா சீதாராமன் அதுக்காக தனியா ஃபண்ட்ஸ் அலோகேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பர்சனல் டாக்ஸேஷன் பத்தி பேசலாம். பர்சனல் டாக்ஸேஷன்ல வந்து ஆஸ் சச் வந்து டாக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அது ஆக்சுவலா பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து இன்டரிம் பட்ஜெட் தான். ஜூலைல வரும்போது நாங்க எல்லாத்தையுமே விவரமா இன்னும் அதிக அளவுல செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மக்களுக்கும் லோக்சபா மெம்பர்ஸுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி தான் திருப்பி வரப்போகுது, நாங்க தான் வரப்போறோம், நாங்க வந்து இன்னும் பிரமாதமா செய்வோம், அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டாக்ஸேஷன் பாயிண்ட்டுக்கு வரும்போது என்னன்னா, முன்னாடி வந்து
அப்பர் த்ரெஷோல்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. 2.5 lakhs இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பிராக்கெட்டில் வருவீங்க. இப்போ அதை வந்து 7 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதில் வந்து இதை சொல்லும்போது அப்போ தான் சொன்னாங்க நாங்கள் திருப்பியும் ஜூலையில் வந்து செய்வோம் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக தான் வரப்போகிறத சொல்லியிருக்காங்க. அதை அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து டாக்ஸேஷனில் இப்போ எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து ஃபுல் ஃப்ளட்ஜு பட்ஜெட்டாக இருக்கும்போது தான். இது இன்டரியம் பட்ஜெட்டில் சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஆப்போசிஷன் ரெடியாக இருப்பாங்க. அங்கே எதுக்குமே கத்தது வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் அதை எதுவுமே டச் பண்ணலை. பட் இது மட்டும் சொல்லலாம், இது வந்து ஒரு பாலிசி டிசிஷன் மாதிரி தான். 250,000 உச்ச வரம்பு இன்கம் டேக்ஸ் பிராக்கெட்ல வரதுக்கு, அதை 7 lakhs மாத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்துட்டு இப்போ சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி போயிடலாங்க சார். இப்போ வந்து இந்தியாவில் வந்து சோலார் எனர்ஜிக்கு பஞ்சம் கிடையாது, நிறைய இருக்கு. அதனால அதை ஹார்னஸ் பண்றாங்க. முன்னெல்லாம் எஃபிஷியன்சி ரொம்ப குறைவா இருந்தது. இப்போ நிறைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுலேருந்து நிறைய எஃபிஷியன்சி வந்துருச்சு. அதை வந்து அதுல ஒரு முக்கியமான இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, சோலார் எனர்ஜியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூஃப் டாப் சோலார் எனர்ஜியை என்கரேஜ் பண்ண போறோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 units வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வர யூனிட்டு இல்லை, நீங்கள் குறைச்சி யூஸ் பண்ணிட்டீங்க, அவங்கக்கிட்ட 200 units இருக்கு, 300 பாக்கி 100 units இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு சொல்கிறாங்கள. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் டான்ஜென்கோன்னு இருக்கு. டான்ஜென்கோ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அதுக்கு நீங்கள் அதை வந்து விற்கலாம், உங்களுக்கு ஒரு வருமான ஆதாரமும் கிடைக்கும் அதில். அதில் வந்து சோலார் எனர்ஜி வந்து இப்போ அதை வந்து ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போக போகிறாங்க. இது என்ன அப்படின்னாக்க, ராமர் கோவில பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு அவர் ஆக்சுவலாக ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க எல்லாரும். நீங்கள் 11 நாள் விரதம் இருந்திருக்கீங்கன்னா அடுத்த உடனே வந்துட்டார். 1 மணி நேரத்தில் வேலைக்கு வந்துட்டு அங்கே வந்து டிக்ளேர் பண்ணார். ராமர் வந்து சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், சூரிய சக்தியை நம்ம யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இது கோடிச்சு காமிச்சார். 1 crore வீட்டுக்கு நாங்கள் சோலார் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரிசிட்டி கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் மோடி. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம் வந்திருக்கு. இதே மாதிரி வந்து இது நல்ல ஸ்கீம் தான் இது. அடுத்தது வந்து என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து விண்ட் எனர்ஜி, அந்த விண்ட் எனர்ஜி வந்து ஷோர் இல்லாமல் ஆஃப் ஷோர்லேயும் நாங்கள் அதை இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து இது ரெண்டுமே என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, பொல்யூஷன் குறைச்சல், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து போத் சோலார் ஆஸ் வெல் அஸ் விண்ட் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான திட்டத்தையும் நிறையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைனான்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இது நல்லது, இது நல்ல ஸ்கீம் தான் இது. குட் குட். அடுத்து வந்து இப்போ நம்ம டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஹானஸ்ட் பேயர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்கு நாங்கள் என்ன சர்வீஸ் இனிமேல் செய்ய போகிறோங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம் கொடுத்தாங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு தூரம் எல்லாருமே டாக்ஸ் பேயர்ஸ் வராங்க, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சர்வீஸ் அப்படின்னா, 96 நாள் ஆகுமா முன்னாடிலாம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு எக்ஸஸாக கட்டினா ரீஃபண்ட் வரத்துக்கு, இப்போ அதை ஒரு 30 நாளுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ஒரு உங்கள் நிறையா கட்டிட்டீங்க, ஏதோ டிஸ்பியூட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா 30 நாளுக்குள்ளே எல்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருவாங்க, அவங்க கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது வந்துடும், அவ்வளோதான். அது மாதிரி ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, 2010-11 ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது சில பேருக்கு டாக்ஸ் எக்ஸஸாக இது கட்ட வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து யாரெல்லாம் அந்த டிஸ்பியூட்டில் இருக்கும், டிஸ்பியூட்டில் இருக்கு, இப்போ 2010-11 டிஸ்பியூட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. வித்ட்ரா பண்ணுறேன், அது ஒரு நல்ல சர்வீஸு. இது வந்து டாக்ஸ் பேயர்ஸுக்கு இன்னொரு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், ஓஹோ பரவாயில்ல நமக்கு இவங்க நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஜிஎஸ்டி டாக்ஸே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மேடம், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து ஆவரேஜாக 1.66 lakh crore வந்து ஆவரேஜாக மாதம் கலெக்ட் ஆகுது, அதனால 2024-25 கவர்மெண்ட்டுடைய இன்கம் அதிகமாகும், அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, வாங்குற கடனை குறைக்க போகிறோம் அப்படின்றக்காங்க. ஏன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாக இருக்குது, இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால மக்களுக்கான சேவைகளை இன்னும் நல்ல பிரமாதமாக செய்ய போகிறோம், கடனை சுமையை நாங்கள் கடன் கம்மியாக வாங்குறோன்னா கவர்மெண்ட்டுக்கோட கடன் சுமை குறையும். அதே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அமெரிக்காவை பாருங்க, $34 trillion கடன், அதை கால்குலேட் பண்ணி பார்க்க சொல்லுங்க, 8,500 பெருக்கனா தெரியும் எவ்வளவுன்னு. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, நாட்டை நல்ல நிலைமைக்கு கடனை குறைச்சி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன்றாங்க. அதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, அந்த பணம் பிரைவேட் செக்டருக்கோ வேற ஏதோ தொழில் முனையத்துக்கோ போகும். கிரேட் சார், கிரேட். Then, committees for population, என்னென்ன பண்ணிட்டீங்க? இது ஒரு இது, அதாவது என்னன்னாக்க, பாப்புலேஷன் வந்து எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு பிரச்சனை தான். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அதை சர்வீஸ் பண்ணணும். உணவுலேருந்து
மெடிக்கல்ல இருந்து எஜுகேஷன்ல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணி ஆகணும். அப்ப என்ன ஆகும், மோர் த பாப்புலேஷன் மோர் வில் பி த ப்ராப்ளம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுல வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா மோடி வந்து என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லிடுறேன், மனித வளம்னு சொல்றாரு அதை வந்து ஒரு பர்டனா அவர் சொல்றதே கிடையாது அவர். சரி, இப்ப அவங்க பாப்புலேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா பாப்புலேஷன் லாப்சைடடா க்ரோத் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சில கம்யூனிட்டி, இப்போ பார்சி கம்யூனிட்டின்னா பாப்புலேஷனே கிடையாது, ரொம்ப புவர், பர்த் ரேட்டும் ரொம்ப கம்மி. இது மாதிரி போகக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரிக்கு வந்து மனித வளம் ரொம்ப முக்கியமானது, அதை ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அழகா எடுத்துட்டு போறோம். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகும். ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், சில பாப்புலேஷன் அப்படியே குறையும். அப்ப என்ன ஆகும்னா இந்த சொசைட்டியில டெமோகிராஃபின்னு சொல்ற ஒரு பேலன்சிங் இல்லாம போகும். அதை பத்தி அவர் கொண்டு வர போறாரு. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, என்ன கொண்டு வராங்க, என்ன பாலிசி எல்லாம் இப்ப ஒன்றும் தெரியாது. இப்ப இதுல வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக அன்எம்ப்ளாய்மெண்ட் டெஃபினட்டா பிரச்சனையா தான் வரும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3000 ஐடிஐ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டை திறக்க போறோம் அப்படிங்கிற அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள 3000 ஐடிஐ. இப்ப பாருங்க, காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு பிஏ பிகாம் எல்லாம் படிச்சுட்டாக்க அது ஒயிட் காலர் ஜாப் ஆயிடும். ஆனா இன்னைக்கு வந்து எந்த இடத்துல வந்து குறைபாடு இருக்கு, வேக்யூம் எங்க ஜாஸ்தியா இருக்குனாக்க ப்ளூ காலர் ஜாப் தான். ஃபேக்டரியில போய் வேலை செய்யறதுக்கோ இல்ல ஒரு எலக்ட்ரீஷியனோ ஒரு பிளம்பரோ இல்ல ஒரு கார்பென்டரோ இதுக்கு ஆளே கிடையாது. டர்னர் ஃபிட்டர் அப்படின்ற மெஷின்ல வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அந்த ஐடிஐல ஒரு ட்ரைனிங் கொடுத்து வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த போறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த எம்பி கேள்வி கேட்ட மாதிரி வேலை வாய்ப்பை பத்தி பேசலன்னா இதெல்லாம் வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள் தான். இது இதுல இருந்து வேலை வாய்ப்பு உருவாகும், நேரடியாகவும் உருவாகும் மறைமுகமாகவும் உருவாகும். Then லக்பதி தீதி, what is that? லக்பதி தீதி, அது லக்பதினா லட்சாதிபதி, லட்சாதிபதி தீதினா சகோதரி. ஓகே, லக்பதி தீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க மேடம், அதாவது சுயசார்பா இவங்களை கொண்டு வரணும்ன்றாங்க. அதாவது பெண்களுக்கு உரிமை. மோடி வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய லேடிஸ் உட்காந்துருப்பாங்க. அவர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு, ஒரு லேடி வந்து மேடையில் ஏறி தான் என்னென்னலாம் செஞ்சோம், அந்த விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குல்ல அது மூலமாக அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக லோன் தராங்க. அது தவிர முத்ரா லோன் தராங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனில் வந்து அவங்க சுய தொழில் பண்ணோம். அந்த மோடி உட்காந்து வாட்ச் பண்ணியிருக்காரு ஸ்டேஜில், அந்த அம்மா பேசுகிறாங்க, நான் மட்டும் லட்சாதிபதி ஆகலை, என்னை சுற்றி இருக்கிற ஒரு 5-6 பேரை நான் இதை மாதிரி தொழிலில் வந்து சேர்த்து விட்ட லட்சாதிபதி ஆயிருக்கேன்னு. அங்கேருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் இது. இப்போ அந்த மாதிரி 1 கோடி பேர் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் சுயசார்பாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாகவோ வேற எந்த வழியிலையோ 1 கோடி பேர், 1 கோடி லேடிஸ் ஸ்பெஷலி லட்சாதிபதியாக ஆக்கிறது அவங்களுடைய திட்டம். தொழில் ஏதாவது முனைஞ்சு செஞ்சு அப்படின்னு நினச்சி பாருங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபேமிலியோட 1 கோடி பேர் லட்சாதிபதி ஆனாங்கன்னா என்டர்பிரனர், விமன் என்டர்பிரனர்ஷிப்பை வந்து என்கரேஜ் பண்றது இந்த கவர்மெண்ட். எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, எல்லாரும் வேலைக்கு போக முடியாது. தானே இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிக்கக்கூடிய சகோதரியா உன்னை மாத்துறேங்கிறது அந்த திட்டம். லக்பதி தீதி, லட்சாதிபதி சகோதரி அப்படிங்கிறது. அவங்க 4 பேருக்கு வேலை கொடுப்பாங்களா இருக்கும். அது ஒரு நல்ல ஸ்கீம் ஆக்சுவலா. இது மாதிரி அதான் சொல்றேன், முதல்லயே நான் சொன்னேன் இல்லையா, அவங்க சொன்னது வந்து என்னன்னா ஏழைகள், விமன், யூத், அதுக்கப்புறம் அன்னதாதா. அடுத்ததா மிக முக்கியமான ஸ்டார் பத்தி நம்ம பேச போறோம், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பிரக்யானந்தா. அது ஒரு 2-3 நிமிஷத்திலேயே அந்த பிரக்யானந்தாவை பத்தி மேடம் சொன்னாங்க. அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து வழி தவறுறாங்க, படிக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க நல்லா பிரில்லியண்டாவும் வராங்க, திடீர்னு என்ன பண்றாங்கன்னா அந்த கோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் மாறிடுது அவங்களுக்கு. ரோல் மாடலா யாரை எடுத்துக்க கூடாதோ அவங்களை எடுத்துப்பாங்க. ஆக்டர் ஆக்ட்ரஸ் அதுக்கு அவங்கள நான் தப்பும் சொல்லலை, சில பேர் நல்வழிப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் யாரை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும், ஒரு யூத் ஐக்கன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிரக்னானந்தா அவர் செஸ் சாம்பியன், அவர் கிராண்ட் மாஸ்டர். அதோட சொல்லும்போது இன்னைக்கு இந்தியாவில் வந்து 80 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கன்னு. இப்போ திருப்பி இன்னொரு சாம்பியன்ஷிப் போயிட்டுருக்கு, 3 பேர் போயிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் கிராண்ட் மாஸ்டருக்கு. அதுக்கு 3 பேர் இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. அதில் பிரக்னானந்தா தான் முக்கியமான ஆள். அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய ஃபேஸை பார்த்தாலே ஒரு தெய்வீக கலை வேற இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் மெசேஜாக இருக்கலாம். இவரை நீங்கள் வந்து யூத் ஐக்கனாக எடுத்துக்கோங்க. யூத் அகெயின்
அவங்களுக்காகத்தான் இது அப்படிங்கிறது. ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய ஸ்பெல்ல பண்ணாங்க. அதுவும் அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்தியா வந்து இப்ப ஏசியன் கேம்ஸா இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் எக்கச்சக்க மெடல். முன்னெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்கணும், ஒரு கோல்டு மெடல் பிடி உஷா வாங்கிட்டு வருவாங்க அவ்வளவுதான். இப்ப அந்த மாதிரி அவங்க தான் இப்ப தலைவி, என்ன ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அவங்க தான் இதுவா இருக்காங்க. அது மாதிரிலாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து எத்தனையோ கோல்டு மெடல் ஏகப்பட்ட ரெக்கார்டு மெடல்ஸ் வாங்கிட்டு வராங்க. அதனால அடுத்தது அதை தவிர வந்து 2036 வந்து இந்தியாவில் ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்துறதுக்கான திட்டமும் இருக்கு. அதை வந்து இப்ப ரிபப்ளிக் டேக்கு ஒரு பிரான்ஸ் அதிபர் வந்தார் இல்லையா, ஒரு அவர் கூட மேக்ரான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்தியாவில் 2036 ஒலிம்பிக் நடத்துறதுக்கு நான் முன்மொழிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அது வேற சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்போர்ட்ஸை பத்தி அதாவது என்னன்னா ஒரு சில ஏரியால முன்னெல்லாம் என்னன்னாக்கா இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் அது மாதிரி ஏதாவது ஹெல்த் பாவர்ட்டி கரீபி ஹட்டாவ் அதுக்கு ஒரு ஸ்கீம். இப்போ அப்படி இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கு பட்ஜெட்ல. ஒவ்வொரு ஏரியாவா ஒவ்வொரு ஏரியாவா கவர் பண்றாங்க, அதுக்கான அலோகேஷன், அதுக்கான திட்டங்கள், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, 5 வருஷத்துக்கு அப்புறமா அதை வந்து ரிப்போர்ட் கார்டு மாதிரி பாக்குறாங்க, அவங்களே கொடுக்குறாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த பிரக்னானந்தா வந்து குறிப்பா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஊர் ஆளு, அவர் ஒரு தெய்வீக கலையோட இருக்காரு அப்படிங்கறது அந்த சென்டென்ஸ் அவங்க சொன்னாங்க, டேக் பிரக்னானந்தா ஆஸ் த யூத் ஐக்கன் ஆஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் யூத் டெவலப்மெண்ட் அப்படின்னு அது நல்லா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அது சொன்னது. இதுதான் ஆப்டா சொல்றது. ஓகே, அடுத்ததான் இத்தனை விஷயங்கள் சொன்னாலும் கூட அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன விஷயங்கள்லாம் அப்போஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இன்டரிம் பட்ஜெட், இதுல இவ்வளவுதான் சொல்ல முடியும், இவ்வளவுதான் எடுத்து செய்ய முடியும். அதனால அப்போசிஷன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து அதுக்காக இந்த கவர்மெண்ட்ல குறையே இல்லைன்னு சொல்லல, பிஜேபி கவர்மெண்ட்ல வந்து எந்த குறையும் இல்லை செய்யல அப்படின்லாம் நான் சொல்லல. இருக்கலாம், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பட்ஜெட்லயோ அதுக்கு அடுத்த வருஷத்துலயோ இதை இந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்யறதுன்னு அவங்க யோசிப்பாங்க, யோசிக்காம இருக்க மாட்டாங்க. அதனால இது வந்து அப்போசிஷன் வந்து இன்னைக்கு நீங்க வேணா பாருங்க, அப்போசிஷனுக்கு தான் வந்து டெலிவிஷன்லயும் இடங்க நேரம் கிடைக்கும் பேசுறதுக்கு. அவங்க கண்ணா அப்படின்னு பேசுவாங்க, சரி அதை ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இருக்காது. எல்லாம் உடனே என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, ஆந்திர பிரதேஷுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, குஜராத்துக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது. இது ஆல் இண்டியா பட்ஜெட்டு. நான் அவர் நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி ஜூலையில் அவங்க வந்து திருப்பியும் இதை விட மேன்மையான மேன்மைப்படுத்தப்பட்ட இன்னும் நல்ல பட்ஜெட்டு பிட் பெட்டர் ஸ்கீம்ஸு எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க எல்லாம் வரும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, மக்களுக்கு போதுமானது. பொறுமையா பார்க்கும் போது சில விஷயங்கள் நுணுக்கமா மக்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்லி இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேங்க சார். வரலாம், ஜூலைல வந்து பெருசா வரும்போது அப்ப இது பண்ணலாம். வணக்கம்.